அன்புள்ள நண்பர்களே வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக நான் ரெண்டு நாளாக ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு வரேன். பல மாதமாக அது நடக்குது. நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறம்பட செயல்பட்டு வராங்க. வெளிநாட்டிலலாம் பணிபுரிஞ்சவங்க, அவங்க மேலே இந்த சமூக ஊடகங்களில், இந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் கிண்டல் பண்ணும்போது ஒரு மட்டமான ஒரு அது மட்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அது ஆணாதிக்க மனோபாவத்தோட ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க. அவங்க வந்து திறம்பட செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அரசு அதிகாரிகள், முதல்வர், அவங்க அவங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க எல்லாரையும் கலந்தாலோசித்து தான் அவங்க எல்லா அறிக்கைகளையும் வெளியிடுறாங்க. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதில் குறைகள் இருக்கோ இல்லையோ, அதை வந்து நிர்வாகத்தை வந்து நீங்கள் குற்றம் சாட்டலாம், இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இமெயில் அனுப்பலாம், பிரதமருக்கு இமெயில் அனுப்பலாம், ஜனாதிபதிக்கு இமெயில் அனுப்பலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் ஒரு ஆணோட குணம் என்னென்னா, ஒரு பெண் பதவியில் அமர்ந்து விட்டாலோ, ஒரு பெண் பெரிய எழுத்தாளர் ஆகிவிட்டாலோ, ஒரு பெண் பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகிவிட்டாலோ, சம்மந்தமே இல்லை இவனுக்கு வந்து அடி வயிற்றில் எரியும். அது ஏன்னு தெரியல. இது ஆண்களோட மிகவும் கெட்ட சுபாவம். அது மாதிரி ஆண் வந்து வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் தோற்று போன ஆண்கள் தான் உயர்நிலையில் உள்ள பெண்களை கிண்டல் செய்வார்கள். நடிகைகளை கிண்டல் செய்வது, எல்லாரையும் கிண்டல் செய்வது, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்ம நாட்டின் நிதியமைச்சர் எதுக்கெடுத்தாலும் ஊர்கா மாமி, ஊர்கா மாமி, ஊர்கா மாமின்னு சொல்கிறது வந்து, ஊர்கா போடுறவங்க ஒன்றும் அவ்வளவு ஈஸியாக போட்டுறதில்ல, அது வேறு விஷயம். அதை ஒரு அடமொழி மாதிரி சொல்லி கூப்பிடுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ துரோகமாகவே நான் கருதுகிறேன். இது போன்ற ஆண்கள் வந்து நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள். இந்த நிலையில் தான் அவங்க தங்கள் வீட்டு பெண்களையும் அம்மாவையும் அக்காவையும் அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் பாட்டியும் தாத்தாவையும் அத்தையும் வச்சு பார்ப்பாங்களா? இது மாதிரி ஒரு தரம் கெட்ட வகையில் விமர்சிப்பது ஆண்களின் இந்த மேலாதிக்க மனோபாவத்தை காட்டுகிறது. இதை இவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவங்க இதில் வந்து ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கடிதம் போடுங்க, இமெயில் அனுப்புங்க, பதில் அனுப்புவாங்க. அதை விடுத்து சும்மா நக்கலாக ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, மார்க் உங்களுக்கு இலவசமாக ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் அங்கே கழியக்கூடாது, கண்டதையும் அங்கே அதை வாமிட் பண்ணக்கூடாது. அது ஒரு ப்ரீஷிஷான இடம், உங்களுக்கு கருத்துரிமைக்காக ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். யாரோ ஒரு மனிதரை வந்து குறை கூற, கிண்டல் செய்ய, நக்கல் அடிக்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆணாதிக்க மனோபாவத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஊர்கா மாமி. இதை நிறுத்தி கொள்ளுங்கள். அது எப்படின்னா, இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து புழுங்கி திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் பிகம் மென்டலி சிக். வாட் ஐ வாண்ட் டு சே ஹியர் இஸ் ஆல்ரெடி யுவர் சிக். ஒன்லி த சிக் பர்சன் காலிங் ஹர் அஸ் ஊர்காய் மாமி. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர், ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி, பட் ஐ ஆம் ஸ்டில் சேயிங் திஸ். இஃப் யூ ஃபைண்ட் எனி திஸ் திங், எனி ஏதாவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு குற்றம் இருக்குது, அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் குற்றம் இருக்குன்னா அரசுக்கு எழுதுங்க. அதை விட்டுட்டு ஊர்கா மாமி இப்படி பேசுகிறாங்க, ஊர்கா இப்படி பேசுகிறாங்கன்னு பேசாதீங்க, தவறு அது. உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு துன்பங்கள் மட்டுமே வந்து சேரும். எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள், நெகட்டிவாக பார்க்காதீங்க, நெகட்டிவாக கிண்டல் பண்ணாதீங்க. இது எனது வாழ்க்கையில் நான் கற்றப்படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறு துளியை எடுத்து தருகிறேன், அவ்வளவுதான். Be cautious. Don't criticize anybody with bad words. Mocking பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து விட்டுருங்க.
இது ஆண்களுக்கு நல்லதல்ல. அவங்க இந்த பதவிக்கு வரதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை சிம்பிளாக நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வாங்க, ஊருக்கா மாமாவாக வந்து உட்காருங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கலாம், என்ன கிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். தேவையில்லாத வார்த்தைகளை அது உபயோகித்து யாரையும் காயப்படுத்தாதீங்க. இது வந்து அவங்கள மட்டும் சொல்லலை, மொத்தமாகவே சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்தாதீங்க. நீங்கள் யாரையெல்லாம் காயப்படுத்துகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து திரும்பி ஒரு காலத்தில் மொத்தமாக வந்து சேரும். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன். இதுவரை சுப்ரஜா தர்பார் சேனலுக்கு பதிவு செய்யாதவர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்யவும். மிக்க நன்றி, வணக்கம். அன்புடன், சுப்ரஜா ஸ்ரீதரன்.